நாகம் தலையில் தட்டினால் அபசகுணம் ஏற்படுமா என்பதை பற்றிய ஒரு ஆன்மீக தகவலை இன்றைய பதிவில் பார்க்கலாம். பொதுவாகவே நமக்கு சகுனங்கள் பார்ப்பதில் மிகுந்த நம்பிக்கை உள்ளவர்களாகவே இருக்கின்றோம். பூனை நம்மை கடந்து சென்றால் நாம் செய்யும் வேலையானது தடைபடும் என்ற நம்பிக்கை சிலருக்கு உண்டு. அதுபோலவே சாலையில் நாம் நடந்து செல்லுகின்ற போது காகமானது நம் தலையில் தட்டி சென்றால் நமக்கெல்லாம் மிகப்பெரிய பயத்தினை ஏற்படுத்துகிறது. காகம் நம்முடைய தலையில் தட்டி செல்வதனால் நமக்கு ஏதாவது தீங்கு ஏற்படுமோ என்று நிறைய பேர் அச்சு நடுங்குகின்றனர். சில பேர் இதை அபசகுணமாகவும் கருதுகின்றார்கள். இன்னும் சில பேரோ காகம் தலையில் தட்டி செல்வது கிரகதோஷம் என்றும் கூறுவார்கள். காகம் நம்முடைய தலையில் தட்டி செல்வது என்பது மிகவும் சாதாரணமான ஒரு செயல்தான். இதற்கும் கிரகதோஷத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. சரி, அப்படியென்றால் காகம் ஏன் நம் தலையை தட்டி செல்கிறது? இதற்கு நம் முன்னோர்கள் இரண்டு விதமான காரணத்தை கூறுகின்றார்கள். முதல் காரணத்தை பற்றி இப்பொழுது நாம் பார்க்கலாம். காகத்திற்கும் முன்னோர்களுக்கும் தொடர்பு இருக்கின்றது. நாம் நம் முன்னோர்களை வணங்கிட தவறினாலோ அல்லது அவர்களை நாம் மறந்துவிட்டாலோ, திதி மற்றும் தர்ப்பணம் கொடுக்க மறந்துவிட்டாலோ, அதை காகத்தின் ரூபத்தில் வந்து நமக்கு அவர்கள் நினைவுபடுத்தி செல்வதாகவே கூறுகின்றார்கள் ஆன்மீகவாதிகள். இரண்டாவது காரணமாக பறவைகள் மற்றும் விலங்குகளுக்கு இயற்கை சீற்றங்களை முன்கூட்டியே அறிந்து கொள்ளும் ஒரு ஆற்றல் உள்ளது. எனவேதான் நமக்கு ஏதேனும் ஒரு உடல் உபாதை இக்காலத்தில் ஏற்பட போகிறது என்பதை அறிந்த காகம் நம்மை கடந்து செல்லும் பொழுது நம் தலையை தட்டி நம்மை எச்சரிக்கை செய்வதாகவும் கூறுகின்றார்கள். மேற்சொன்ன இந்த இரண்டு காரணங்களுக்காகவும் தான் காகம் நம் தலையை தட்டி செல்கின்றது என்று இப்பொழுது நமக்கு தெரிய வருகின்றது. காகம் நம் தலையில் தட்டி சென்றால் ஏதாவது பரிகாரம் இருக்கின்றதா என்று கேட்டால் அதற்கும் நம் முன்னோர்கள் வழிவகைகளை கூறியிருக்கின்றார்கள். நம் வீட்டில் நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி குலதெய்வத்தை வழிபடலாம். கோவிலுக்கு சென்று சனீஸ்வர பகவானுக்கு எள்ளில் விளக்கேற்றி வழிபடலாம். காகத்திற்கு நாம் உணவு வைத்து வழிபாடு செய்யலாம். முன்னோர்களுக்கு அமாவாசை என்று படையில் போட்டு வழிபடலாம். குறிப்பாக உடல் ஊனமுற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நாம் உதவி செய்தால் கண்டிப்பாக இத்தகைய தோஷங்கள் கழியும் என்றும் கூறுகின்றார்கள் நம் முன்னோர்கள். இன்றைய பதிவில் காகம்